இலங்கை அதிபர் தேர்தலில் பதிவான வாக்கள் தொடர்பான முன்னிலை நிலவரத்தை இன்று காலை முதல் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது இலங்கை அதிபர் தேர்தலில் இன்று காலை முதல் முன்னிலை வகித்து வந்த அனிரகுமார திசநாயக்க தற்போதைய வாக்கு சதவீதம் மெல்ல மெல்ல சரிந்து வருகிறது. இன்று காலை 52 விழுக்காடு எட்டியிருந்த அவருடைய வாக்கு சதவீதம் தொடர்ந்து வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில் அடுத்த இரண்டாம் வரிசையில் இருந்த சஜித்துடைய வாக்கு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் அனிரகுமார திசநாயக்கோடைய வாக்கு சதவீதம் குறைந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சினி விவரம் என்ன? தேவப்பிரியன், காலையில முதல்ல தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு விவரங்கள் வெளியிட தொடங்கும் போது அனுரகுமார திசநாயக்க கிட்டத்தட்ட 52.3% அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தார். அப்போதிலிருந்து அனுரகுமார திசநாயக்கவுக்கு அதிக வாக்குகள் வரும், அவர் 50% தாண்டி விடுவார் என்கிற ரீதியில் தான் அனைவருமே கருத்துக்களை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் தற்போது அடுத்தடுத்து வாக்குகளை என்ன என்ன அவருடைய வாக்கு சதவீதம் என்பது குறைந்து வருகிறது. அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவுடைய வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் அனுரகுமார திசநாயக்கவுடைய வாக்கு சதவீதம் 42.4% இருக்கிறது. சஜித் பிரேமதாசவுடைய வாக்கு சதவீதம் 31.94% அளவுக்கு இருக்கிறது. கிட்டத்தட்ட 10% அளவுக்கு தான் இவர்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்பது இருக்கிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. காரணம் என்னவென்றால், யாருக்கு 50% அதிகமாக வாக்குகள் கிடைக்கிறதோ அவர்தான் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். இப்போதைய நிலவரப்படி யாருக்குமே 50% வாக்குகள் என்பது இல்லை. ஒருவேளை 50% வாக்குகளை யாரும் பெறாத சூழலில் இரண்டாம் விருப்ப தேர்வு குறித்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். அதில் யார் வேண்டுமானாலும் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையை தான் இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. ஒருவேளை சஜித் பிரேமதாசாவுக்கு இன்னும் வாக்குகள் அதிகரிக்கலாம், வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கலாம். இந்த வித்தியாசம் என்பது எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கும்போது, யாழ்ப்பாணம், வன்னி உள்ளிட்ட தமிழ் மக்கள், இலங்கை தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறது. அங்குதான் அவர் தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் அங்கு தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய அரியணைத்திறனுக்கும் அதிக வாக்குகள் இருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அதிக அளவிலான வாக்குகள் உள்ளது. அங்குதான் அனுரகுமார திசநாயக்க சற்று பின்தங்கி இருக்கிறார் என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். இந்த வாக்கு சதவீதத்திற்கான வித்தியாசம் என்பது அங்குதான் தொடங்குகிறது. தேவப்பிரியன் மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கையில் ராஜபக்ச குடும்பத்தினர் வெளிநாட்டிற்கு செல்வதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இலங்கை அதிபர் தேர்தலில் அனுர முன்னிலை வகிப்பதால் ஊழல் புகாரில் சிக்கியிருக்கும் ராஜபக்ச குடும்பத்தினர் வெளிநாட்டிற்கு தப்பியோட்டமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது நமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் அவர் 4வது இடத்திற்காவது வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுக்கும் பின்னணியில் தான் அவர் இருக்கிறார். இந்த சூழலில் இந்த செய்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? சிவரஞ்சனி, மிக நீங்கள் குறிப்பிட்டபடி தற்போது இந்த முடிவுகள் ஏறத்தாழ உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலரும் தற்போது காட்டுநாயக்க விமான மூலம் வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்படி சுமார் 23 அந்த குடும்பத்தினர், அதாவது பிக் இன்ஃபுளுன்சியல் ஃபேமிலிஸ், அவர்கள் இந்த ஸ்ரீலங்கா காட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு சென்றிருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக அமெரிக்கா சென்றிருப்பதாக தகவல் வெளியாகிறது. இங்கிருந்து இலங்கையிலிருந்து துபாய், துபாயிலிருந்து அமெரிக்கா செல்வதாக தான் தற்போது தகவல் வெளியாகிறது. மிக முக்கியமாக நம்மள் ராஜபக்சவின் மனைவி தற்போது எமிரேட்ஸ் விமானம் மூலியமாக வேறொரு நாட்டுக்கு சென்றிருக்கிறார். அதே போல தொண்டமான் குடும்பத்தினை சேர்ந்தவர்கள், பொன்சேகா குடும்பத்தை சேர்ந்தவர்கள், விக்ரமசிங்கே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என பல முக்கிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அவர் குடும்ப உறுப்பினர்கள் தற்போது மற்ற நாடுகளுக்கு காட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தேர்தலின் போது அனுரா ஏற்கனவே ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த வாக்குறுதியின் காரணமாக இவர்கள் செல்கிறார்களா, இல்லை வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போது காட்டுநாயக்க விமான நிலையத்திலும் பாதுகாப்பானது பலப்படுத்தியிருக்கிறது. பல முக்கிய நபர்கள் அந்த விமானத்தில் நிலையத்தில் செல்வதால் தற்போது அங்கும் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. முகிலன்,
இலங்கையில் அரசியல்வாதிகளின் குடும்பங்கள் தற்போது வெளிநாட்டிற்கு தப்பி செல்கிறார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான செய்திகள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன. யார் இன்றைய தினம் 9வது அதிபராக பதவியேற்க இருக்கிறார் என்பது தொடர்பான முடிவுகளை நாம் அவ்வப்போது அண்மையின் நிலவரங்களாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக தொடர்ந்து பார்க்கலாம்.